வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவங்களாக, நாம் வாங்கி வந்த கர்மா எப்படி நம்மளுடைய நல்லது கெட்ட வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாகவும் சாதகம் இல்லாத சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2024 மாதங்கள் எப்படி ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 2-8 இருக்காங்க. 8-ம் இடத்துல ராகுவும் 2-ம் இடத்துல கேதும், அந்த 2 கிரகத்தில் எந்த வித மாற்றங்களும் மே மாதத்தில் இருக்க போகிறதில்லை. அதே சமயத்தில் கண்டகசனியாக 7-ம் இடத்துலேருந்து ராசியவே சிம்ம ராசியவே பார்த்து சில பிரச்சனைகளும் சில டென்ஷனும் சில ப்ரெஷரையும் உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சனியின் நிலையிலும் எந்த மாறுபாடும் மே மாதத்தில் இல்லை. குரு பெயர்ச்சி மட்டும்தான் இந்த மாதம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மே 1-ம் தேதி ஆண்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா 10-ம் இடத்துக்கு வருகிறார் 9-ம் இடத்துலேருந்து. இத்தகைய ஒரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, இந்த ராகு 8-ம் இடத்துல இருக்கிறதோடு சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து விட்டார். உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது. சிம்மராசிக்காரருக்கு செவ்வாய் 4-ம் வீட்டுக்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9-ம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8-ம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்களும் சில எதிர்பார்ப்புகளும், டிராவலிங் விஷயத்தில் கொஞ்சம் அசௌகரியங்களும், பேச்சு விஷயத்தில் சில நாம் பேசுகிறது வேறு மாதிரி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ சனி 7-ம் இடத்துல ராசியை பார்த்து செவ்வாய் 8-ம் இடத்துல ராகுவோடு இருக்கிற நிலை இருக்குது இந்த மாதம் முழுக்கங்கிறது சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். நாட் தி பெஸ்ட் மந்த் ஃபார் யூ. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குரு 10-ம் இடத்துல வந்து 2-ம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்ப்பதனால சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், வரவேண்டிய கடன் கொஞ்சம் கிடைக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. 4-ம் இடத்தை பார்ப்பதனால சில இடம் விஷயத்தில் சில சாதகமான விஷயங்கள், தாயார் விஷயத்தில் சில உடல்நல கோளாறு இது வரைக்கும் இருந்தாங்கன்னா அதில் ஒரு நிவர்த்தி வரக்கூடிய விஷயங்கள் வருதுங்க. அதே சமயத்தில் 6-ம் இடத்தையும் பார்ப்பதனால் சில ஒரு சுப கடன்கள் வாங்கி அதன் மூலமாக சில செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் பொதுவாக பார்க்கும் பொழுது மே 14-ம் தேதிக்கு அப்புறம் சூரியனே வந்து 10-ம் இடத்துக்கு போய் அருமையான ஒரு பொசிஷனுக்கு போகிறார். எப்பவுமே இல்லை, ராசி அதிபதி 10-ம் இடத்துக்கு போக அருமையான விஷயம். ஸோ முதல் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சாதகமற்ற பலன்கள் இருந்து, மே 14-ம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா 19-ம் தேதி 10-ம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் அங்கேயே இருக்கிறார், குருவும் அங்கேயே இருக்கிறார். புதனும் மே 10-ல் வந்து 8-ல் இருக்கக்கூடிய புதன் 9-ம் இடத்துக்கு வரார். இது எல்லாமே சாதகமான விஷயங்கள். ஸோ மே 10-லேருந்து படிப்படியாக சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக சில இடர்பாடுகள் நீங்கி கொஞ்சம் எல்லா விஷயங்களும் ஃபாலின் பிளேஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு 2nd half of May வரக்கூடிய அமைப்பு உண்டு. இம்பார்ட்டண்டான டிசிஷன்லாம் 2nd half பண்ணுங்கள், 1st half போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் ட்ராவலிங் பண்ணுறப்போ 1st half கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம எங்கோ போகணும், வெளியில் போகணும் அப்படிங்கிறது 2nd half பிளான் பண்ணிக்கிறது கொஞ்சம் சில சிறந்ததாக இருக்கிறது. ஏன்னா 1st half பார்த்தீங்கன்னா அந்த 8-ம் பாவத்தில் செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறார். ஸோ சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் இருப்பதனால் மாதம் போக போக கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ பொதுவாக இந்த மாதம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய மாதமாக எடுத்துக்காமல் ஒரு மாதிரியான மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும், பேசுகிற விஷயத்துலேயும் ஹெல்த் விஷயத்துலேயும் ட்ராவல் பண்ணுறக்கூடிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், மாதத்தின் இறுதி பகுதி அதாவது 2nd half வந்து கொஞ்சம் நல்ல பலன் பலங்களும், நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடுற மாதிரியும், உங்களுக்கே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரியும், கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், மாணவர் செல்வங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்து அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் சில அமைப்புகள் சில கிரகத்தின் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஒரு பொது பலன்தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குது பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து
உங்களுடைய கோச்சார அமைப்பில் ஒரு பொது பலனாக தான் நீங்கள் வந்து சிம்மராசிக்காரனுக்காகவும் இந்த ராசிக்காரனுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் முதல் பகுதி வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சாகவும், ரெண்டாவது பகுதி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக வரக்கூடிய, மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மே மாதங்கள் இருக்கிறது. பட் இது நீங்கள் வந்து கண்டகசனி இன்னும் நீடிக்குது, ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், அதோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறாருங்கிறப்போ நண்பர்கள் வட்டாரம், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஒரு அவசரப்பட்டு ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஆண்டை இந்த மாதத்தை கழிக்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் மற்றொரு கண்ணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.